வணக்கம் அச்சே. நான் சொன்ன விஷயம் என்னாச்சு தயா? அந்த காம்ப்ளெக்ஸ் மேட்டர் தான் போறோம். என்ன சொல்றான் அந்த இடத்துக்காரன்? அவன் என்னமோ அவன் பொண்ணை கேட்டவனுக்கு தான் அந்த இடத்த கொடுப்பானா. ம், அதுக்கு தான் நானும் மச்சானும் சேர்ந்து ஒரு ஐடியா பண்ணியிருக்கோம். எதா இருந்தாலும் சீக்கிரமா முடி. பார்த்து பேசிட்டு கூப்பிடுறோம் அச்சே. சரிண்ணா இந்த பொண்ணு அடுத்த தடவை எப்படா பாப்ப நினைச்சுக்கிட்டே இருந்த எதிரில வந்து நிக்குது மாமா. இவதான் என் பொண்டாட்டி. என்ன மாப்பிள்ள சொல்ற? அப்போ தஞ்சாவூர் பெரிய மாமா பொண்ணு? அதெல்லாம் எனக்கு தெரியாது மாமா. இவ கழுத்துல நான் தாலியை கட்டணும். டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? படிக்கிற புள்ளைய பிடிச்சிட்டு கல்யாணம் அது எதனே தகராறு பண்றீங்களா? போங்கடா முதல்ல வெளியில. பொறுமா. என்னடா பொறுமா பேசிக்கிட்டு இருக்காருல்ல? நீ சொல்லு மாமா. ஏ மாப்பிள்ளைக்கு இந்த பொண்ணும் அண்ணாச்சிக்கு இந்த வீடும் நான் முடிவு பண்ணிட்டேன். ரெண்டே நாள்ல நிச்சயதார்த்தம், அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம். ஹலோ, நான் காரைக்குடி சரவணன் பேசுறேன். என்னப்பா இன்னும் கிளம்பலையா ஊருக்கு? இல்ல சார், இங்க ஒரே பிரச்சனை மேல பிரச்சனை. என்னப்பா பிரச்சனை? எங்க பேக் காணோன்னு கம்ப்ளைண்ட் பண்ண வந்தப்போ எங்க கூட ஒரு பொண்ணு வந்தது இல்ல சார், அந்த பொண்ணுக்கு தான் சார் பிரச்சனை. யாருன்னு சொல்லு. பிச்சு போறேன் பிச்சு. மன்னா சார். எது? ஒரு நிமிஷம் லைன்லயே இரு, வரேன். என்னப்பா சொல்ற, மன்னாவா? ஆமா சார், அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப டார்ச்சர் பண்றான் சார். நீங்க தான் சார் எப்படியாவது ஆக்ஷன் எடுக்கணும். ஏன் அவங்க கண்ணில் போய் மாட்டினீங்க? நாம ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும்னு தெரிஞ்சாவே அவன் ஸ்டேஷன் பூந்து வெட்டுவானையா? அப்போ என்னதான் சார் பண்றது? அந்த ஃபேமிலி ரொம்ப பாவம் சார், என்ன நடக்கும் தெரியாம பயந்துட்டு இருக்காங்க. நீங்க தான் சார் ஏதாவது பண்ணணும். ஒரு போலீஸ்காரனா இதை நான் சொல்லக்கூடாது. இருந்தாலும் உன் நிலைமையை நினைச்சு சொல்றேன்ப்பா, அந்த மன்னாவை சமாளிக்கக்கூடிய சரியான நாள் காசி ஒருத்தன் தான்.
காசியோட தம்பியை மன்னாதான் கொன்னான். அதுலேருந்தே எப்படா இவன் மாட்டுவான்னு காசி வெறியா இருக்கான். நீ அவங்ககிட்ட போய் உதவி கேளு. எனக்கு என்னமோ அதுதான் சரின்னு படுது. ஒருவேளை நீ காசிக்கிட்ட போயிருக்கிறது தெரிஞ்சா மன்னா ஆஃப் ஆகலாம். அதுக்கு தான் சொல்கிறேன். காசி எங்கே சார் இருப்பார்? இங்கே இரு. யார்? காசி அண்ணனை பார்க்கணும். என்ன விஷயம்? மன்னாவில் ஒரு பிரச்சனை. அவர் இங்கே இல்லைங்க, தோல் ஃபேக்டரியில் இருப்பார். அங்கே போய் பாருங்க. சரிங்க, வா போகலாம். காசி அண்ணன் மேல இருக்காரு, போங்க. அண்ணே வணக்கம். என் பேர் சரவணன். பசங்க சொன்னாங்கல்ல மன்னா பிரச்சனை பண்றான்னு, அந்த விஷயமா? என்ன பிரச்சனை? மன்னாவும் அவங்க மாமாவும் இட பிரச்சனைக்காக இவங்க அப்பா கிட்ட வந்தவங்க இப்ப பொண்ணை கட்டி கொடுங்கன்னு தகராறு பண்றாங்க. படிக்கிற பொண்ணு போலீஸ் கிட்ட போனா கூட அவங்கள எதுவும் பண்ண முடியாதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அவங்களால ஏதாவது பிரச்சனை வந்துடும்னு பயமாக இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணும்? இந்த பொண்ணும் அவங்க குடும்பமும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக இருக்கணுங்க. அதுக்கு நீங்கள் தாங்க உதவி செய்யணும். ஒரு நிமிஷம் கீழே இருப்பா, கூப்பிடுறேன். வெயிட் பண்ணுப்பா, கூப்பிட்றோம். பார்ப்போம் ஏதாவது பண்ணணும். காசி வருவான். அவனை நான் பாத்துக்கிறேன். இப்ப நீ கிளம்பு. சரிண்ணா, வரேன்.